எப்படி தமிழ்நாட்டை கடந்த நூறு ஆண்டுகளாக அரசியல் பொருளாதாரம் மற்றும் அதிகாரமற்றத்தில் திராவிடம் என்ற பெயரில் இந்த இனவெறி தெலுங்கு இனவெறியர்கள் தமிழ்நாட்டை எப்படி சூறையாடி வருகிறார்களோ அப்படி தமிழ் திரையுலகில் கடந்த நூறு ஆண்டுகளாக பார்த்தால் தமிழ் திரையுலகம் நூற்றாண்டுகளெல்லாம் கொண்டாடுறாங்க. அங்கிலிருந்து இன்னைக்கு வரைக்குமே முழுக்க முழுக்க இந்த சினிமா யார் கையில இருக்குன்னு பார்த்தா தமிழர்கள் கையில இருக்கா, இந்த தமிழர் அல்லாதவர்கள் கையில இருக்கான்னு பார்த்தா தமிழர் அல்லாதவர்கள் கையில, குறிப்பா தெலுங்கர்கள் கையில இருக்கா. அவதான் சூப்பர் ஸ்டாரா இருக்கான், அவதான் வந்து இங்க எல்லாத்தையும் முடிவு பண்றவனா இருக்கான், அவதான் இங்க இருக்க தென்னிந்தியா அப்படின்ற பேர்ல தென்னிந்திய நடிகர் சங்கம் தென்னிந்திய தொழிலாளர் சம்மேளனம்ன்ற பேர்ல அடையில இருந்து இன்னைக்கு வரைக்கும் அவர்கள் கையில தாங்க இருக்கு. அதாவது அவர்களுக்கு என்ன ஒரு மூச்சு கூட முடியாது. நேற்று நாங்க நம்ம போஸ்ட் ஓட்டியிருந்த இந்த உணவகத்துக்காக சொல்லிட்டு அந்த எல்லா பகுதியிலும் போஸ்ட் ஓட்டியிருக்கோம். தமிழர் அல்லாதவர்களின் ஆதிக்கத்தை கண்டித்து உணவகம் தான் அடிச்சிருக்காங்க. எங்க சினிமா துறையில இருந்து மட்டுமே கிட்டத்தட்ட இணை இயக்குநர்கள் அது மாதிரியான சினிமா துறையில முயற்சி பண்ணிருக்க தமிழர்கள் குறிப்பா தெற்கு வந்திருக்கக்கூடிய தமிழ் பசங்க எல்லாம் என்கிட்ட பேசுறாங்க. அதாவது நம்மதான் வந்து இங்க தமிழ்நாட்டுலதான் வாழ்றோமான்றதே எனக்கு சந்தேகமா இருக்கு. என்னன்னா தமிழ்நாட்டுல தமிழ் சினிமால நாம் ஒரு படத்துல நடிக்கிறதுக்கோ இல்ல படத்தை இயக்குறதுக்கோ முயற்சி பண்ணா அந்த முயற்சி பண்றதுக்கான ஒரு தகுதியே நீ தமிழ்ல இருக்கக்கூடாது தெலுங்குல இருக்கணும்னு இருக்கு. தமிழ்நாட்டுல தெலுங்குநாடுதான் அவனுக்கு தகுதியே இல்ல, அவனுக்கு அறிவே இல்லைன்னா கூட அவன் இங்க வரா நடிக்கிறான், ரெண்டு படத்துல நடிக்கிறான், மூணாவது படத்துல அவன் முதலமைச்சர் கனவுக்கு வந்துடுறான், கட்சியை ஆரம்பிச்சிடறான், கட்சியை ஆரம்பிச்சுட்டு நமக்கே அறிவுரை சொல்றான், அவன் படத்துல தந்த தமிழருன்றான், மியூசியம் இருக்கிறான், பாண்டியன்றான். நாம வந்து இங்க வந்து நாமெல்லாம் வந்து கிட்டத்தட்ட வந்து அவன் சொல்ற அவன் காமிச்சு அவன் ரெக்கார்ட் எடுத்தான் எடுத்தவன சாராய கடையை காட்டுறான். எனக்கு தெலுங்கு அந்த சட்டையே ரோஸ் கலர் சட்டையை போட்டு வந்து ஆடுறான். அதான் நம்மளாம் பார்க்க வேண்டியதா இருக்கு. நமக்குன்னு ஒரு கலாச்சாரம், நம்ம மண் நம்ம மண்ணை பத்தி ஒரு படம் வந்து எனக்குலாம் 1980 பாரதி ராஜா அவருக்கு காலகட்டத்துக்கு அப்புறம் அந்த மாதிரி ஒரு படம் வந்துதான் எனக்கு தெரியவே முழுக்க 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 அவர்களுக்கு அவர்களுக்கு எதிராக அவர்களுக்கு எதிராக இல்லை. நான் முயற்சி பண்ணினாலும் கூட ஒரு சாதாரண ஒரு படத்தை ஏற்கிறதுக்கு முயற்சி பண்ணினாலும் கூட நான் தெலுங்குரா இருந்தா தான் இங்க வந்து அந்த முயற்சி அந்த வாய்ப்பே எனக்கு கிடைக்கும். இல்லைனா கிடைக்காதுன்னு சொல்லி அங்கே நேற்று மட்டும் ஒரு 30-40 பேர் வந்து இளைஞர்கள் தமிழ் சினிமா துறையில இருக்கக்கூடியவர்கள் பேசிட்டாங்க. என்ன சொல்றாங்கன்னா ஒரு படத்தை இப்ப இப்ப அது 30 இந்த ஒரு 10 வருஷத்துல பாத்தீங்கன்னா இப்ப சமீபமா நடக்கிற விஷயங்கள்லாம் பார்த்தா அந்த 80 காலகட்டத்துல பாரதி ராஜா அவர்கள் இளையராஜா அவர்கள் இவர்கள்லாம் வந்து ஒரு தமிழ் ஒரு தமிழர்களுக்கான ஒரு ட்ரெண்ட் அவர்கள் உருவாக்குற மாதிரி இருந்த ஒரு நிலைமை உருவாகும். அதாவது தமிழ் சமூகத்துல இருந்து தெரியாத தரமாக யாரும் வந்துடக்கூடாதுன்றது இன்னும் ரொம்ப கூர்மையா அவர்கள் திட்டமிட்ட வேலை செய்யற மாதிரி இருக்கு. சமீபமா நடக்கிற விஷயங்கள்லாம் பார்த்தா அவன் 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 தனுஷன் ஒருத்தன் வர அவன் அவன் வந்து ஏதோ படத்துல நடிக்கிறான்னு பார்த்தா அவனை வந்து தமிழ்நாட்டுல சூப்பர் ஸ்டார், இந்தியா லெவல்ல சூப்பர் ஸ்டாரா அப்படின்ற மாதிரி அவன் ஆடுறானுங்க. ஏதோ திட்டா தானா நடக்குதா இல்ல திட்டமிட்டா வந்து நடக்குதான்னு பார்த்தா அதோட பின்னணி எல்லாமே பாத்தீங்கன்னா இன்னும் கொஞ்ச நாள் அவன் தான் தமிழ்நாட்டுக்கு அடுத்த ரஜினிகாந்துக்கு அப்புறம் அவனை வந்து ஒரு பெரிய ஆளாக்கிட்டு அடுத்த முதலமைச்சர் ஒருத்தர் புதுசா தயார் பண்ணிட்டு இருக்கிற மாதிரி இருக்கு. இங்க தமிழ்நாட்டுல நம்ம எல்லாம் ஒரு அமைப்பு ஆரம்பிச்சா ஒரு கட்சி ஆரம்பிச்சா நம்மளெல்லாம் ஜாதி கட்சி ஜாதி வெறிய அது இதுன்னு சொல்லிட்டு இங்க விஷால்னு ஒருத்தன் வர அவன் படத்துல ரெண்டு படத்துல மூணு படத்துல நடிக்கிறான் ஓடுறவனா அடுத்த தென்னிந்திய நடிகர் சங்க தலைவருங்க நாதாயி அவன் வந்து இங்க நம்ம மண்ணுல வந்து யார் என்ன பண்ண யார் தலைவர் ஆகணும்னு நமக்கு வந்து சொல்லிட்டு இருக்கான். அவன் அடிச்சு இப்ப தென்னிந்திய நடிகர் சங்கத்துக்கு அவர் தலைவர் ஆவாரு. அப்புறம் ஒரு ரெண்டு வருஷம் கழிச்சு அவர் கட்சி ஆரம்பிப்பாரு. இப்ப அவர் பேப்பர்ல அன்னைக்கு அறிக்கை விட்டுருக்காரு நான் கட்சியில ஆரம்பிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அறி யார் நாட்டுல யாரா வந்து யாருக்கு கட்சியா இருக்கு யார் நீங்க தான் முதல்ல படத்துல நடிக்கவங்கதான் பெரிய விஷயம். படத்துல நடிக்கிறது இல்லாம எங்க நாட்டுல வந்து எங்களுக்கு வந்து இவர் கட்சியாரு நம்ம சொல்றாரு அது அதை படித்தாவே பாத்தீங்கன்னா நம்மளாம் எதுக்கு அந்த நாட்டை வாழ்ற மாதிரி இருக்கு. நான் கட்சியில ஆரம்பிக்க மாட்டேன் அரசியலுக்கு நான் வரமாட்டேன் அப்படின்னு சொல்றேன். அவன் சொன்னதுக்கே அவன் வீட்டெல்லாம் அடிச்சு ஒருக்கிடுவோம். நம்ம யார் நாட்டுல வந்து யாரா கட்சி ஆரம்பிக்கிறீங்க ஆந்திரால போய் நான் வந்து ஆந்திரா நடிகர் சங்கத்திலயோ ஆந்திரா இயக்குநர் சங்கத்திலயோ போய் உறுப்பினர் ஆக முடியுமான்னு எனக்கு தெரியல. அதுல தலைவர் ஆக முடியுமான்னு தெரியல.
அங்க கட்சி ஆரம்பிச்சு அவர் எம்எல்ஏ கவுன்சிலர் தொகுதி ஜெயிக்க முடியுமா தெரியல. நாயை சொல்ற மாதிரி சுட்டு கொண்டிருக்கா, 20 பேர் எங்கால மரத்தை வெட்டதுக்காக சுட்டு கொண்டிருக்கா. மரத்தை கூட வெட்டல. அந்த மண் யாருக்கு சொந்தமான மண்ணு? முதல்ல சித்தூர் மாவட்டமோ திருப்பதி மாவட்டமோ யாருக்கு சொந்தமானது? எங்க நிலத்தை முதல்ல ஆந்திராவோட யார கேட்டு சேர்த்தாங்க முதல்ல? அப்ப சித்தூர் மாவட்டத்தில் யா மண்ண முதல்ல திருடிக்கிட்டு யா மண்ண இருக்க மரத்தை வந்து தமிழ்நாட்டில் இருக்க இங்க இருக்கிற எல்லாத்தையும் கள்ளக்கடத்துல அதிகம் பண்ணி ஊரெல்லாம் கொள்ள எடுத்து திருட்டு திருந்துட்டு இருக்காங்க. இவன் வந்து யா மண்ணை திருடி வச்சுக்கிட்டு யா மண்ணில இருக்க மரத்தை எங்காலும் சாப்பாட்டுக்கு வழி இல்லாம போய் வெட்டா வெட்டலான்ற குற்றச்சாட்டு அடிப்படையில பஸ்ல போன கொண்டு போய் சுட்டு கொண்டு இருக்கா. இங்க ஒருத்த வரா ரெட்டின்றா, வரவன் போறான் நாயுடுன்றா, நாயக்கருன்றா, அவன் வந்து இங்க வந்து எங்க இந்த நாட்டை வந்து ஆளுவன்றா வாழுவன்றா. கேள்வி கேட்கறதுக்கே ஆள் இல்லாம வச்சுக்க கேள்வி கேட்க திராவிடன்ற பேரால மூல செலவு பண்ணி முட்டாளாக்கி இவனை விசாரணை ரெட்டி கேட்கலாம். கேள்வி கேட்டா கருணாநிதி வா விஷால் ரெட்டியோ இல்ல அந்த விஜய் தனுஷ்ன்றவங்களோ நீ யார முதல்ல இந்த அரசியல் விஷயமா நீங்க எல்லாம் பேசாத கருத்துறீங்க. படத்துல நடிக்கிறதோட எடுத்துக்கோங்க, தேவையில்லாத விஷயத்துல தலையிடாதீங்கன்னு சொல்லி பேசுறான். உடனே திராவிடன்ற பேர்ல அவங்களுக்கு முட்டு கொடுக்குற வேலையை வைகோ பண்றாரு, விஜயகாந்த் பண்றாரு. அதுக்கு மேல போனீங்கன்னா கருணாநிதியா வராரு. அப்ப இவர்கள் எல்லாம் திட்டமிட்ட தமிழ் சமூகத்தை கேள்வி கேட்கறதுக்கே நாதி இல்லாத ஒரு சமூகமா நம்மள எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு யா மண்ண திருடி வச்சுக்கிட்டு யா மண்ண ஆந்திராவோட சேர்த்து வச்சுக்கிட்டு யா மண்ணில் இருக்க மக்களை நாய சொல்ற மாதிரி சொல்றா. இங்க வந்து கோடி கோடியா எங்க கிட்ட காசை வாங்கி நாங்க கொடுக்குற காசுல இவன் கதாநாயகனாவோ அவனாவோ இங்க தயாரிப்பாளராவோ இருக்கிறா. ஒருத்தர் கேள்வி எவன் கேட்டான்? இந்த ரெண்டு மூணு நாள் எவனா ஒருத்தராஜ கேட்டானா? அப்ப நீங்க எதுக்குறா இங்க வந்து நடிக்கிறீங்க? இனிமே தமிழ்நாட்டுல எவனுமே வந்து இந்த தென்னிந்திய நடிகர் சங்கம் அந்த சங்கம் இந்த சங்கம் தேர்தல் நில்லுங்க. மே மாசம் தேர்தல், தென்னிந்திய நடிகர் சங்க தேர்தல் வருது. தேர்தல் மொத்தம் எங்களை மீறி எப்படி நடந்து இந்த விஷால எவனா ஒருத்தர் தேர்தல் எப்படி ஜெயிக்கிறான்னு பாக்குறோம். அவங்களோட படம் எப்படி தமிழ்நாட்டில் ஓடுதுன்னு பாக்குறோம். தைரியம் இருந்தா தமிழ்நாடு முழுக்க எவனா ஒருத்தர் எங்களை பறச்சுக்கிட்டு தேர்தல் நீ நில்ல, தேர்தல் நடக்குதான்னு முதல்ல பாப்போம். தேர்தல் நடக்கிறது மீறி அதெல்லாம் நாங்க அந்த தீர்மானமே போட்டுருக்கோம். இந்த உண்ணாவிரதத்தை போடப்பட்ட தீர்மானத்துல அந்த செய்தி எல்லாம் பதிவு வச்சிருக்கோம். தென்னிந்தியாங்கிற பேர்ல இல்ல, தமிழ்நாடுங்கிற பேர்ல தான் இருக்கணும். பிறப்பாத தமிழர்கள் மட்டும்தான் நீ தேர்தல் எல்லாம் நிக்கணும். தமிழர் அல்லாதவர்கள் படத்துல நடிக்கிறதோட நடிக்கிறதுன்றத தாண்டி அரசியல் ரீதியா ஏதாவது கருத்துன்னு பேசினாவே அதோட படம் ஒரு படம் கூட தமிழ்நாட்டுல ஓடாது. இனி இனவெளியா பேசிட்டு என்ன பேரோட வச்சுக்கோங்க, எங்களுக்கு அதை பத்தி கவலையே கிடையாது. இனி எங்களை பறைச்சுக்கிட்டு இந்த மே மாச தேர்தல் எப்படி நடக்குதுன்னு பாப்போம். தென்னிந்திய நடிகர் சங்க தேர்தல் விஷாலோ ராமரவே எவன் ஜெயிக்கிறாங்கிறத பார்ப்போம். அதையும் மீறினா அவன் படம் எப்படி தமிழ்நாட்டில் ஓடுதுன்றத பார்ப்போம். தமிழ் சினிமான்றத கையில வச்சுக்கிட்டு தமிழ் இளைஞர்கள் எல்லாத்தையும் கிட்டத்தட்ட முதலிகள் அவர் லும்பனா நம்மளை மாத்திக்கிட்டு இருக்கான். சாராயத்திலையும் போதையிலையும் வச்சுக்கிட்டு நம்ம இளைஞர்கள்லாம் இங்க வந்து இவனுக்கு பாலாபிஷேகம் செஞ்சுக்கிட்டு இருக்கான். இங்க நாயை சொல்ற மாதிரி சொல்றா கேட்கறதுக்கு இளைஞர்கள் யாரும் வரதில்ல, இவங்க யாரும் நம்ம கேட்கறதுக்கு வந்து ஆள் இல்லை. அப்ப இதெல்லாம் நம்ம வந்து அனுமதிக்க முடியாது. தொடர்ச்சியா பல்வேறு விஷயங்கள்லாம் பேசக்கூடாது. பல்வேறு தலைவர்கள்லாம் வந்து தரம் எல்லாரும் பேசணும்.